வைரங்களை தேடி புறப்பட்டு சென்றார். ஆப்பிரிக்கா முழுவதும் தேடினார், வைரம் கிடைக்கவில்லை. பின்னர் ஐரோப்பா முழுவதும் தேடினார், வைரம் மட்டும் கிடைக்கவே இல்லை. அவர் ஸ்பெயின் நாட்டை அடைந்தபோது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிலை குலைந்து போயிருந்தார். கடைசியில் அவர் மிகவும் மனச்சோர்வடைந்து பார்சலோனா ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இனி அவர் நாட்டில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். அவரது நிலத்தை வாங்கியவர் அந்த நிலத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நீரோடையில் ஒட்டகங்களுக்கு நீர் விட்டு கொண்டிருந்தார். அப்போது சூரியனின் கதிர்கள் அந்த நீரோடையை கடந்து எதிர்ப்புறம் இருந்த ஒரு கல்லின் மேல் விழுந்தன. அந்த கல் ஒரு வானவில்லை போல ஜொலித்தது. அதை பார்த்தவர் அந்த கல்லை தனது வீட்டின் வரவேற்பறையில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அதை எடுத்துக்கொண்டு போய் தனது வரவேற்பறையில் வைத்தார். அன்று மாலை அந்த ஞானி திரும்ப வந்தார். அவர் அங்கே சொலித்துக் கொண்டிருந்த அந்த கல்லை பார்த்துவிட்டு, ஹபீஸ் திரும்ப வந்துவிட்டாரா என்று அந்த புதிய முதலாளியிடம் கேட்டார். நற்செய்திகள் தொடரும்.